என்ன வாழ்க்கடா இது, ஐயோ எப்பா, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, என்னை எல்லாரும் ரொம்ப வெறுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நான் எங்க போனாலும் என்கிட்ட காசு இல்லன்னு என்னை அடிச்சு துரத்துறாங்க, இப்ப கூட என்கிட்ட காசு இல்லன்னா நாலு பேர் என்னை அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க, அதனாலதான் என்னால ஒழுங்கா கூட நடக்க முடியல, ஐயோ உடம்புலாம் செம்மையா வலிக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் அண்ட் பிராங்க்லின் இவங்க கூட இப்பெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இது யாரு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மலை உச்சில வந்து உட்காந்துருக்கா, பாக்க ஏதோ ஒரு சாமியார் மாதிரி இருக்கு. வாட்ரவர், நீ என்ன தேடி வருவனே எனக்கு நல்லா தெரியும். அந்த சாமியாருக்கு எப்படி என்னோட பேரு தெரியும்? சாமியார் நீங்க யாரு? நான் தான் முட்டி முட்டி சாமியார், உன்னோட ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னது என்னோட ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கீங்களா? ஆமா ட்ரெவர், உன்னோட ஆசை என்னவோ கேளு, அத நான் உனக்கு வரமா தாரேன். அப்படியா சாமியார், சரி இப்ப எனக்கு இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பவர் கொடுங்க, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன ரொம்பவே கேவலமா ரொம்பவே வெறுத்தாங்க, அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து அவங்களை இப்ப நான் பழி வாங்கணும். ஓகே, நீ கேட்ட மாதிரியே உன்னோட ஆசையை இப்ப நான் உனக்கு வரமா தாரேன். நான் திரும்பி இருக்கிற சைடு திரும்பி ஜண்டா முண்டா கொண்டா அப்படிங்கிற மந்திரத்தை மூணு டைம் சொல்லு. சரி சாமியார், ஜண்டா முண்டா கொண்டா, ஜண்டா முண்டா கொண்டா, ஜண்டா முண்டா சூப்பர் பவர்ஸ் கொண்டா. எனக்கு இப்ப செயின் சாமியனோட சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு, நன்றி சாமியார். இப்ப நான் லாஸ் ஆண்டோ சிட்டிக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா மக்களையும் இந்த செயின் சா வச்சு பொளந்து கட்ட போறேன். இந்தா வந்துட்டேன்டா, இன்னைக்கு இந்த செயின் சா பவரை யூஸ் பண்ணி உங்க எல்லாரோட கதையும் முடிக்கிறேன்டா. எங்கடா மொட்டை ஓடுற, இந்த அமைக்கும் சாவுடா. இதே மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாரையும் அறுத்து வெட்டி சும்மா தூக்கி எறிறேன். உங்கடா எல்லாரும் எங்கடா எல்லாம் திருச்சி வர்றீங்க, உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு, இருந்தாலும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாங்கிக்கோடா என்னோட ஸ்பெஷல் பவர். இந்த பவர் எப்படி இருக்கு, இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? சதக். இவங்கெல்லாம் அட்டாக் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமேடிக்கு காரெல்லாம் அடிச்சு பறக்க விடலாம். இந்த வாங்கிக்கோ, எப்படி நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி உழுவுண்டா, எல்லாம் வாங்கி சாவுங்கடா. இதுவரை நீங்க பார்த்தது உங்ககிட்ட அடி வாங்குற ட்ரவர், பட் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது உங்களை எல்லாம் அடிச்சு தூக்கி தொங்க விடுற செயின் சாமன் ட்ரவர்ரா. இனிமேடிக்கு இந்த சிட்டிக்குள்ள ஒருத்தனும் நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்னை எப்படி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்தி அடிச்சு துரத்தி ஓட விட்டீங்களோ, அதே மாதிரி உங்க எல்லாரையும் இப்ப நான் அடிச்சு துரத்தி ஓட விடுவேண்டா. அதை மீறியும் உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. எப்பாடா நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. அடடே, நம்ம தூங்கி எந்திக்கிறக்காப்புல ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு போல. அண்ட் நம்ம லாஸ் அண்ட் ஆஃப் சிட்டியோட கிளைமேட்டே சும்மா வேற லெவல்ல ஜில்லுன்னு இருக்கு. அண்ட் இந்த கிளைமேட்ல நம்ம சாப்பை கூப்பிட்டு வெளியே ஒரு ரவுண்டு போனா வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க கிளம்பலாம். சாப், ஹே சாப், என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னது இது, நம்ம சாப்பை சுத்தி ஒரே பிளட்டா இருக்கு. அட கடவுளே, நம்ம சாப் இறந்துருச்சுங்க. ஓ நோ 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 நோ, இது கனவா இல்ல நிஜமா? இப்படி நடந்திருக்கவே கூடாது, என்ன நடந்துச்சுனே தெரியலையே. ஹே சாப், உனக்கு என்னாச்சு? சரி வாங்க மேல போய் பார்க்கலாம். ஏய் என்னங்க இது, ரோடு ஃபுல்லா ஒரே டெட் பாடியா இருக்கு. ஓ நோ 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 நோ, இங்க நடக்கிறது ஃபுல்லாவே ரொம்ப மர்மமா இருக்கு. அண்ட் ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செத்து செத்து கிடக்காங்க. அட கடவுளே, என்ன நடந்துச்சுனே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, யார் பண்றானே தெரியலையே. சரி வாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் நியூஸ் சேனல் போட்டு பாக்கலாம். பிராங்க்லினே டிவி ஆன் பண்றா. வணக்கம், இன்றைய செய்திகள். கேட்டதை தரும் முட்டி முட்டி சாமியார், உங்களது பிரச்சனைகளை தீர்க்கும் முட்டி முட்டி சாமியார். வேற சேனல் மாத்திரம். பிரேக்கிங் நியூஸ், லாஸ் ஆண்டோ சிட்டிக்குள் செயின்சா மேன் வந்து விட்டான். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகும் பொதுமக்களை சும்மா போல போல என பொலந்தெடுக்கிறான். பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், அதை மீறி போனீங்கன்னா உங்களையும் பொலந்தெடுப்பான். வீட்டுக்குள்ளேயே பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா இருங்க. நன்றி, வணக்கம். அட கடவுளே, செயின்சா மேனா? ஓ நோ Guys, நம்ம சிட்டிக்குள்ள ஒரு செயின்சா மேன் வந்துட்டானா, அவன் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டு இருக்கான் போல. சோ இங்க நடக்கிற சம்பவத்துக்கு எல்லாம் காரணம் அந்த செயின்சா மேன் தான். அடே செயின்சா மேன், நீ சாப்ப கில் பண்ணதுக்காகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இந்தா உன்னை தேடி வந்துட்டே இருக்கேன்டா. ஓகே கைஸ், சிட்டிக்குள்ள வந்தாச்சு. அண்ட் மக்கள் எல்லாருமே பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பட் நான் இன்னும் அந்த செயின்சா மேனை பாக்கலங்க. செயின்சாவோட சவுண்ட் கேக்குது. ஐயோ அந்த செயின்சா மேன் வந்துட்டாங்க.
பிராங்க்ளினே ஓடுறா ஓடுறா ஓடுறா, அவன் கையில மட்டும் மாட்டோம் நம்ம கதையை முடிச்சிருவான், திரும்பி பார்க்காம போ 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 போ, அங்க பாருங்க நம்மள வெறித்தனமா விரட்டி வந்துட்டு இருக்கான். ஓ நோ நோ நோ, அவன் கையில மட்டும் மாட்டோம் நம்மள குருமா போட்டுருவான்டா பிராங்க்ளினே, அப்படியே ஒரு யூட்டர் போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம். டேய் யாரா நீ, கார் மேலே வந்து லேண்ட் ஆயிட்டே. ஓ நோ 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 நோ, ஓடுறா பிராங்க்ளின், அங்க பாருங்க நம்மள வெறித்தனமா விரட்டி வந்துட்டு இருக்கான். டேய் யாரா நீ, என்னை எப்படி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க, யாருனே தெரியலையே, நம்மள போட்டு இந்த அடி அடிக்க வராங்க. கார்ல இருந்து நம்ம இறங்கணும், நம்ம கதையை முடிச்சிருவான், அவனை ஏத்தி கொள்ள ட்ரை பண்ணலாம். சோ கார்ல இருந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம். இந்த வாங்கிக்கோடா, என்ன ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, அட்டா டா டா டா, இவனுங்க வேற குறுக குறுக வந்துட்டு இருக்காங்க. இந்த செயின்சா மேன் வேற பறந்து பறந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாங்கிக்கோடா, பின்னாடி ஏத்துறேன். இல்ல அவன் வாட்டுக்கு மாறி மாறி இந்த கார் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கா. இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா நம்ம கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளாஸ்ட் ஆயிரும். வேற வழியே இல்ல, பிராங்க்ளினே ட்ரெவருக்கு ஜூட்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறா. ஓடு 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 ஓடு. எப்பாடா ஒரு வழியா அந்த செயின்சா மேன் ட்ரெவர்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்ப நம்ம எப்படி அந்த செயின்சா மேனை அழிக்கிறது? சரி வாங்க உட்காந்து யோசிப்போம். ஐடியா வந்துருச்சு. நம்ம நியூஸ் சேனல் பார்க்கும்போது ஒரு முட்டி முட்டி சாமியாரோட நியூஸ் வந்துச்சு. மேபி நம்ம அந்த முட்டி முட்டி சாமியாரை போய் பார்த்தா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்பவே சான்ஸ் இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம அந்த முட்டி முட்டி சாமியார் இருக்கிற மலைக்கு நோக்கி போகலாம். லெட்ஸ் கோ. என்னங்க இது, இதுவரை மொத்தமா 7 மலை ஏறி இறங்கிட்டேன், பட் அந்த முட்டி முட்டி சாமியார என்னால பார்க்கவே முடியல. சோ இதுதான் லாஸ் ஆண்டவுஸ்ல இருக்கிற கடைசி மலை. இந்த கடைசி 8th மலையிலயாவது அந்த முட்டி முட்டி சாமியார் இருப்பாரா? வெயிட் பண்ணி மேல போய் பார்க்கலாம். அடடே, நான் நினைச்சது கரெக்ட் தாங்க, இங்கதான் அந்த முட்டி முட்டி சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிராங்க்ளினே கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் கீழ இறங்கடா. சாமியார், முட்டி முட்டி சாமியார், எனக்கு உங்களோட ஹெல்ப் இப்ப தேவை. இந்த மொத்த லாஸ் ஆண்டவுஸ் சிட்டியவே ஒரு செயின்சா மேன் அழிச்சிட்டு இருக்கான், அவன் அழிக்க எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த செயின்சா மேனை கிளப்பி விட்டதே நான் தான் பிராங்க்ளின், ஏன்டே வந்து நீ ஹெல்ப் கேக்குறியா? என்னது, நீங்க தான் அந்த செயின்சா மேனை கிளப்பி விட்டீங்களா? என்ன சொல்றீங்க முட்டி முட்டி சாமியார்? ஆமா பிராங்க்ளின், ட்ரெவர் என்ட வந்து இந்த சிட்டியை அழிக்கிறதுக்கான சூப்பர் பவர் கேட்டான், நான் தான் அவனோட ஆசையை நிறைவேற்றி வச்சேன். அட முட்டி முட்டி சாமியார், இப்படி பண்ணிட்டீங்களே, இப்ப உங்களால இந்த மொத்த லாஸ் ஆண்டவுஸ் சிட்டியே அழிய போகுது. கவலைப்படாத பிராங்க்ளின், ஏன்ட இன்னும் 2 வரம் இருக்கு, அதுல ஒரு வரத்தை நான் உனக்கு தரேன். செயின்சா மிஷின் இருக்கிற பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம டைரக்டா போய் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடடே, கடையில ஒருத்தர் இருக்காரு, அவரை கண்டுக்காம நம்ம செயின்சாவை எடுத்துருவோம். எட்ரா பிராங்க்ளினே, கில் ஃப்ரெண்ட்ஸியா? ஓகேங்க, நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கீழே டைமர் வேற ஓடிட்டு இருக்கு. பிராங்க்ளினே போட்டு தள்ளுற அந்த அக்காவை, ஐயோ ஒரே பொருள போட்டு தள்ளிட்டோம். சோ நம்ம டோட்டலா 10 பேரை கில் பண்ணணும் போல ஒரே ஒரு நிமிஷத்துல. போடு போடு போடு. அட கடவுளே, ரொம்ப கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்ளின் கில் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ மக்களே, யாரும் பயப்படாதீங்க, நான் பண்றது ஒரு நல்ல காரியத்துக்காக தான். உங்களெல்லாம் கில் பண்ணாதான் என்னால அந்த செயின்சா மேனை கில் பண்ண முடியும். போட்டு தள்ளு. அங்க பாருங்க, எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கி நறுக்கி தள்ளி விட்டு இருக்கோம். எங்கடா ஓடுறீங்க, இதா வாங்கிக்கோ. கிட்டத்தட்ட 5 பேரை போட்டு தள்ளிட்டோம், இன்னும் 5 பேர் தான். இதா வாங்கிக்கோ, போடு குத்தி தூக்கு. அடாடாடாடாடா, நம்ம அந்த செயின்சா மேனை விட எல்லாரையும் பயங்கரமா கில் பண்ணிட்டு இருக்கோங்க. பட் யாரும் பயப்பட வேண்டாம், இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் வருது, வெயிட் பண்ணி பாருங்க. போடு பிராங்க்ளின், இன்னும் 2 பேர் தான். ஐயோ கிட்டத்தட்ட 10 தான் இருக்கு. போடுறா 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 போடுறா. எல்லாரும் ஸ்பீடா வேற ஓடுறாங்க, அந்த குண்டாக்காவை போட்டு தள்ளு. அவ்வளவுதான், ஓகேங்க. 10 பேரை வந்து பாத்தீங்கன்னா கதம் கதம் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருச்சு. எஸ் எஸ் எஸ், வேற மாதிரி வேற மாதிரி. என்ன, இன்னும் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னங்க காலி ஆயிட்டோம். சோ
செயின்சாமன் டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள போட்டு தள்ளிட்டான். ஐ திங்க் நம்மளுக்கு இன்னும் இந்த செயின்சாமனை போட்டு தள்ளுறதுக்கான பவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்மளோட செகண்ட் மிஷனை போய் இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்க, செயின்சா பைக் இருக்கிற லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. உள்ளதான் பைக் இருக்கு. இப்ப நம்ம குயிக்கா எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏய் இங்க வர்றா, பைக்ல போய் அந்த செயின்சா வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிருச்சு. எர்ரா பிராங்க்ளினே போடு கிளம்புவோம். அண்ட் இங்க ஒருத்தர் இருக்கு, அவளை போட்டு தள்ளிடுவோம் சாவுடா. சோ இந்த மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தாங்க, பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 30 பேரை கில் பண்ணணுமா? டேய் என்னடா டாஸ்க் எல்லாம் போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வாங்க எல்லாரையும் அடிச்சு தூட்டி பறக்க விடுவோம். வாடா வாடா வாடா, இந்த வாங்க ஓடு 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 ஓடு. நம்ம நினைச்சத விட இந்த செயின்சா பைக்கை வச்சு நம்மளால வேற லெவல்ல கில் பண்ண முடியுதுங்க. அதுக்குள்ள 18 பேரை கில் பண்ணிட்டோம். அப்படிதான் போடு போடு எல்லாரையும் அடிச்சு. அட கடவுளே, இன்னும் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டோம். ஓ நோ 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 நோ, ஓடுறா பிராங்க்ளின், வேமா போய் எர்றா. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 17 செகண்ட் தான் இருக்கு. ஐயோ ஐயோ, கீழே விழுந்துட்டோமே. போ 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 போ, இன்னும் 10 வர கில் பண்ணணும். அது 10 செகண்ட்ல முடியுமா முடியாத? அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு, எல்லாரையும் சும்மா அடிச்சு தூக்கு. போடு 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 போடு, வேற மாதிரி. சோ 30 பேருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசால்ட்டா கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் யாருகிட்ட. ஓகேங்க, சோ ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டு இந்த மிஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏ வேற மாதிரி வேற மாதிரி. சரி வாங்க இப்ப நம்ம அந்த முட்டி முட்டி சாமியார் கிட்ட போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நம்ம திரும்ப முட்டி முட்டி சாமியார் கிட்டே வந்தாச்சு. முட்டி முட்டி சாமியார், நீங்க கேட்ட மாதிரியே இந்த செயின்சா பைக்கை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அதனால இப்ப எனக்கு செயின்சாமனோட சூப்பர் பவர்ஸை கொடுங்க. ஓகே பிராங்க்ளின், ஜண்டா முண்டா கொண்டா அப்படிங்கிற மந்திரத்தை 3 டைம் சொல்லு. ஓகே சாமியார், பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ எல்லாரும் இப்பவே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்ப நம்ம சாமியாரோட மந்திரத்தை சொல்லலாம். ஜண்டா முண்டா கொண்டா, ஜண்டா முண்டா கொண்டா, ஜண்டா முண்டா செயின்சாமனோட பவரை கொண்டா. போறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது, அங்க தான் அந்த டிரவர் இருக்கான்னு நினைக்கிறேன். அடே டிரவர், உன்னை அழிக்க வந்துட்டேன்டா, இன்னைக்கு உன் சாவு என் கையில தான்டா. யாய் வாங்கிக்கோ சாவுடா, மொத அடியே சரியான அடி போடு, குத்தி தூக்கி எறி. யாருகிட்ட? ஊய் அட்டடே, அவனு தாறுமாற அட்டாக் பண்றாங்க. அடடடடடா, கார் அடிச்சு பறக்கட்டும். சரி விடுங்க, சண்டைனா சில சம்பவம் நடக்க தான் செய்யும். டே டிரவர், என்ன தைரியம்டா இருக்கும், என்னவே தொட்டு பாக்குறியா? அதான் நம்ம நினைச்சத விட டிரவர் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம நாப்புல யாரு இந்த வாங்கிக்கோ, குத்தி தூக்கி எறிவோம்டா. போடு வாங்கு வாங்கு வாங்கு, இந்த வாங்கிக்கோ சாவுடா. டிரவர், உன்னை இன்னைக்கு அழிக்காம விட மாட்டேன்டா. எவ்வளவு மக்களை நீ அழிச்சிருப்ப, அதே மாதிரி இன்னைக்கு உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன்டா. இப்ப போய் நம்ம இந்த பஸ்ஸை மட்டும் பிளாஸ்ட் பண்ணி நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐயோ, வானத்துல அடிச்சு பறக்கட்டா, வாங்கிக்கோ. நீ செத்தடா டிரவர், போடு, உன்னை வெட்டி சும்மா நறுக்கி எறிடா, வாங்கிக்கோ. இப்ப பறா, பறந்து வந்து உன்னை அட்டாக் பண்றேன், வாங்கிக்கோ சாவுடா. யாருகிட்ட? ஓ நோ, நம்மள குத்தி தூக்கி எறிஞ்சிட்டா. பிராங்க்ளின் விடாத, நீயும் குத்தி தூக்கி எறி. போடு, யாருகிட்ட? மாறி மாறி குத்தி தூக்கி எறிஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்க, இது சரிபட்டு வராது, நம்ம ஸ்பெஷல் அட்டாக்க போட்டுற வேண்டியதா. வாங்கிக்கோ போடு. சோ ஃபைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரவரை நாக் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலும் விடக்கூடாது, இந்தாடா வாங்கிக்கோடா, இன்னொரு டைம் குத்தி தூக்குடா பிராங்க்ளின். உருவாக்குன இந்த கெட்ட செயின் சாமான நான் அடிச்சு தூக்கி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இவன்கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட 3வது வரத்தை யூஸ் பண்ணி இந்த கெட்ட செயின் சாமான் அண்ட் என்னாலையும் சில மக்கள் அழிஞ்சு போனாங்க, அவங்க எல்லாம் திரும்ப உயிரோட கொண்டு வந்துருங்க. ஓகே பிராங்க்ளின், அப்படி ஆகட்டும்.
ஜண்டா முண்டா எல்லாரையும் திரும்ப கொண்டா. ஓகே கைஸ், சோ ஃபைனலா நம்ம ட்ரவர் உயிரோட கொண்டு வந்தாச்சு. அண்ட் இந்த செயின்சா மேனால ரொம்ப மக்கள் இறந்து போனாங்க, அவங்களுமே நம்ம திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டோம். சோ இது ஒரு வேற லெவலான ஹாப்பி எண்டிங். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உடனே எல்லாரும் கிளம்பிறாங்க, ஸ்கிரீன்ல இங்க ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படினா அதையும் செக் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வேற லெவலான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.